me and my safety பார்க்க போறோம் சரியாமா இதுல நம்ம book ல நிறைய पिक्चर्स கொடுத்திருக்கனால நான் book வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் சரியாமா me and my safety லைனை லேர்ன் பண்ண போறோம் அப்படினா safety at home அப்புறம் safety at school அப்படினா என்னதுமா safetyனா என்னது நம்மல பாதுகாப்பு எப்படி வைக்கிறதுங்கிறது தான் safety நம்ம வீட்டில் எப்படிலாம் ஆ இருக்கணும் அப்புறம் ஸ்கூல்ல எப்படிலாம் சேஃபா இருக்கணுங்கிறத பத்தி படிக்கிறது தான் என்னதுமா மீ அண்ட் மை சேஃப்டி சரியாமா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் சேஃப்டி அட் ஹோம் பார்க்கலாம் சரியாமா நம்ம வீட்டுல என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பார்க்கலாம் சரியாமா என்ன பண்ணா சேஃபா இருக்கலாம் என்ன பண்ணா அன்சேஃப் இது எல்லாம் ஒன் பை ஒன் இந்த பிக்சர்ஸ் வச்சே மேம் தரேன் ஏன்னா புக்ல நிறைய பிக்சர்ஸ் நல்ல பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால இன்னைக்கு நான் மேம் என்ன பண்றேன் நம்ம புக்ல உள்ள பிக்சர்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவாமா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கேர்ள் இருக்கா அந்த ஸ்டவ்வில் என்ன வச்சுருக்காங்க அம்மா குக்கர் வச்சுருக்காங்க அதில் போய் என்ன பண்ணுறா கை வைக்கிறா அப்படி கை வைக்கலாமா நீங்கள் வைப்பீங்களா அம்மா குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டவ்வில் கொண்டு போய் கை வைப்பீங்களாமா கை வைக்கிறது சேஃபா அன்சேஃபா கை வச்சா என்ன ஆகும் கை வந்து சுற்றும் அப்படி தானம்மா நம்ம என்ன பண்ணக்கூடாது அம்மா குக் பண்ணும்போது ஸ்டவ் பக்கத்தில் போகவே கூடாது சரியாமா நமக்கு என்ன தேவையோ நீங்கள் அம்மா கிட்ட கேளுங்க அம்மா தான் எடுத்து தருவாங்க ஓகேவாமா இது வந்து அன்சேஃப் இது பண்ணாதீங்க இங்கே ஏற்கனவே அவங்களே பாருங்க இங்கே கிராஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கிராஸ்ன்னா அது பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் சரியாமா ஸோ ஸ்டவ் பக்கத்தில் போய் ஸ்டவ் மேலே உள்ள திங்ஸ்ல கை வைக்கக்கூடாது அது வந்து சேஃப்டி கிடையாது அது வந்து அன்சேஃப் ஓகேவாமா அடுத்து இந்துக்கள் என்னமா பண்றா ஸ்விட்ச் போர்டில் போய் கை வைக்கிறா வைக்கலாமா ஸ்விட்ச் போர்டில் கை வைக்கலாமா நீங்கள் நீ குட்டி பிள்ளைங்களாமா நீங்கள் ஸ்விட்ச் போர்டில் உங்கள் கை சல நேரம் ஈரமாக இருக்கும் ஸோ நீங்கள் அது தெரியாமல் என்ன பண்ணுவீங்க நீங்கள் கை வைப்பீங்க கை வச்சா என்ன ஆயிரும் நமக்கு ஷாக் அடிச்சிடும் என்னமாகும் ஷாக் அடிச்சு அப்படியே அந்த ஃபிங்கர் வழியை நம்ம எல்லாம் உறிஞ்சிரும் சரியாமா கரண்ட் வந்து நம்ம எல்லாம் உறிஞ்சிரும் சரியாமா அதனால என்ன பண்ணக்கூடாது ஸ்விட்ச் போர்டில் நீங்கள் கை வைக்கவே கூடாது சரியாமா உங்களுக்கு ஏதாவது ஆன் பண்ணணும் இல்லைன்னா ஆஃப் பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டில் அம்மா அப்பா இல்லைன்னா பெரிய தாத்தா பாட்டி யாராவது பெரியவங்க இருப்பாங்களே நீங்க அவங்க கிட்ட மட்டும்தான் நீங்களே என்ன பண்ணக்கூடாது ஸ்விட்ச் போர்டில கை வைக்க கூடாது அன்சேஃப் திஸ் இஸ் அன்சேஃப் சரியாமா அடுத்து இங்க என்ன பண்றான் இந்த பாய் அவங்க வீட்டுக்கு வெளியில யாரோ வந்திருக்காங்க அவன் என்ன பண்றான் அந்த டோர்ல ஒரு ஹோல் இருக்கும் ஒரு மிரர் இருக்கும் குட்டி மிரர் இருக்கும் எல்லார் வீட்லயும் இருக்கும் சிலர் வீட்ல இருக்கும் சிலர் வீட்ல இருக்காது சரியாமா சிலர் டோர்ல பார்த்தா அப்படின்னா குட்டியா ஒரு மிரர் இருக்கும் ஸோ இப்ப யாராவது வர்றாங்க அப்படின்னா நம்ம உள்ள இருந்து பாத்துக்கலாம் வெளியில யார் நிக்கிறா நமக்கு தெரிஞ்சவங்க நிக்கிறாங்களா இல்லைன்னா தெரியாதவங்க நிக்கிறாங்களா நம்ம பார்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் டோர் ஓபன் பண்ணலாம் சரியாமா அதுதான் சேஃப் ஓகேவா இல்லாம நமக்கு தெரியாதவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம நம்ம திடீர்னு கதா திறந்துட்டோம்னா அது நமக்கு வந்து அன்சேஃப் சரியாமா யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா டோர்ல இந்த ஹோல் இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வழியாக பார்த்துட்டு ஓகே நமக்கு தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு தெரியாதவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அம்மா கிட்ட போய் சொல்லணும் சரியாமா நீங்களாம் என்ன பண்ணக்கூடாது டோரை ஓப்பன் பண்ண கூடாது ஓகே அடுத்து இப்போ அடுத்து என்ன வருது தீபாவளி வருது எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃபெஸ்டிவல் அப்படி எல்லாரும் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டிங்களா ஓகே வெரி குட் இப்போ தீபாவளிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கிராக்கர்ஸ் வந்து பேர்ஸ் பண்ணுவோம் சரியாமா பட்டாசு வெடிப்போம் ஆனால் பட்டாசு வெடிக்கிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது நம்ம பட்டாசு வெடிச்சோன்னா நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்லம்மா அதுக்கெலாம் ரொம்ப சப்பர் ஆகும் நம்ம பட்டாஸ் போது நிறைய புகெல்லாம் வரும்ல அதெல்லாம் அந்த பேர்ட்ஸுக்கு அந்த அனிமல்ஸுக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது சரியாமா ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பட்டாசு வெடிக்காம நம்ம ஜாலியாக வீட்லேயே கொண்டாடலாம் சரியாமா ஸோ இன்கேஸ் நீங்கள் பட்டாஸ் வெடிச்சாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது தனியாக போய் பட்டாசு பேர்ஸ் பண்ணக்கூடாது கூட யாராவது இருந்தால் மட்டும் போய் பேர்ஸ் பண்ணுங்க சரியாமா காலில் அது மாதிரி ஸ்லிப்பர்ஸ் போட்டு தான் வெளியில் போகணும் ஸ்லிப்பர்ஸ் போகாம போடாமல் நீங்கள் கிராக்கர்ஸ் பேர்ஸ் பண்ணுறதுக்கு போகவே கூடாது சரியாமா ஒன்ஸ் நீங்கள் கிராக்கர்ஸ் வந்து பேர்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும் ஓகேவாம்மா ஸோ தனியாக போய் கிராக்கர்ஸ் பஸ் பண்ணுறது அன்சேஃப் ஓகேவாம்மா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறாங்க கையிட்டு வந்து ஃப்ளை பண்ணுறாங்க கைட்டு ஃப்ளை பண்ணுறது வந்து நமக்கு ஹாப்பி தான் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க மாடியில் நின்று பண்ணுறாங்க மாடியில் இந்த எட்ஜில் நின்று பண்ணலாமா நம்ம என்ன பண்ணுவோம் கையிட்ட பார்த்துட்டே பின்னாடி பின்னாடி வருவோம் அப்புறம் இதை இந்த எட்ஜை கவனிக்காமல் டொம்முன்னு கீழே விழுந்துருவோம் அப்படி தானம்மா நம்ம கைட்டு ஃப்ளை பண்ணுறது நமக்கு கீழே இருந்தே பண்ணலாம் சரியாமா சின்னதாக விட்டால் போதும் ரொம்ப ஹைட்டில் தான் ப பறக்க விடணுங்கிறதுலாம் தேவை கிடையாது நம்ம வந்து கைட்டு ஃப்ளை பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருக்கணும் ஏன்னா அந்த கைட்டில் நம்ம கயர் கட்டிட்டு போகலாமா அது வெ பெருசாக பறந்து போய் யார் காலத்துலயாவது சிக்கிரும் சரியா அது வந்து அன்சேஃப் கைட்டு ஃப்ளை பண்ணுறதே வந்து அன்சேஃப் ஒருவேளை உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு நீங்கள் ஃப்ளை பண்ணீங்க அப்படின்னாலுமே கீழே நின்று பண்ணுங்க மாடியில் போய் பண்ண வேண்டாம் ஓகேவாம்மா அடுத்து திங்ஸ் வந்து நீங்களும் என்ன பண்ணக்கூடாது ஏதமேலேயே அது ஏறினுன்னு ஹைட்டில் எனக்கு எட்டுமே நானே வச்சிருவேனே அப்படின்லாம் சொல்லி போய் என்ன பண்ணக்கூடாது மேலே ஏறி வைக்கக்கூடாது ஒரு வேலை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்களாம்மா அதனால இது வந்து பண்ணக்கூடாது இது வந்து அன்சேஃப் ஓகே அடுத்து இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த பில்லோஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது வந்து அன்சேஃப் அது கிழிஞ்சி அதில் உள்ள காட்டன்லாம் என்ன போய் நம்ம நோஸ்கில் போயிடும் நம்ம மூக்கில் அடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய அன்சேஃப் ஆன திங்ஸ் அதில் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபைட் பண்ண கூடாது அன்சேஃப்னு சொல்லியிருக்காங்க இது ஏன் அன்சேஃப் சொல்லுங்க பாப்போம் ரெண்டு பாய்ஸ் நிற்கிறாங்க ஏன் அன்சேஃப் தெரியலையா அவங்க எது மேல நிற்கிறாங்க அந்த பார் இருக்கலாமா அந்த கம்பி ரயில்ஸ் இருக்குல்ல ஹேண்ட் ரயில்ஸ் இருக்கலாமா அது மேலே ஏறி நிற்கிறாங்க அந்த கம்பி இருக்கலமா கைப்பிடி கம்பி அது மேலே ஏறி நிக்கலாமா இப்போ பால்கனி இருக்கு அப்படின்னா பால்கனில எல்லார் வீட்லயும் என்ன போட்டிருப்பாங்க கம்பி போட்டிருப்பாங்க ஏறிலாமா பார்க்க அதெல்லாம் பண்ணாதீங்க ஓகேவாம்மா அப்புறம் நைஃப வச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாது ஷார்ப் ஷார்ப்பிங்ஸ் நீங்க தொடவே கூடாது நைஃப் மட்டும் இல்ல சீசர்ஸ் அப்புறம் பிளேட்ஸ் அப்புறம் பாட்டில்ஸ் ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சு நீங்க ப்ளே பண்ணவே பண்ணாதீங்க ஓகேவாம்மா நைஃப நீங்க தொடவே கூடாது ஓகேவாம்மா சோ இதெல்லாம் தான் சேஃப்டி அட் ஹோம் சரியாமா உங்களை வீட்டுல எப்படிலாம் எல்லாம் சேஃபா வச்சுக்கணுங்கறத பத்தி தான் சேஃப்டி அட் ஹோம்ல நம்ம அடுத்து என்ன ஸ்கூல் ஸ்கூல் இப்ப நம்ம ஸ்கூலுக்கே வர்றதில்ல ஸ்கூலுக்கு வந்தா நம்ம எப்படிலாம் எல்லாம் சேஃபா இருக்கணும் நம்ம பார்க்கலாம் ஓகேவாமா ஃபர்ஸ்ட் என்ன பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பிக்சர் கொடுத்திருக்காங்க நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க மாடியில ஏறாங்க ஏறாங்களா ஓடுறாங்களா ம் அவங்க குட் சில்ட்ரன் அவங்க என்ன பண்றாங்க ஒரு ஒரு ஸ்டெப்பா ஏறிதான் போறாங்க அதுதான் சேஃப் சரியாமா நீங்க என்ன பண்ணுவீங்க சிலரு வேகமா ஓடி 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 ஏறுவீங்க அது வந்து அன்சேஃப் ஓகேவாமா அப்புறம் ஸ்கூல்ல எங்க போனாலும் லைன்ல தான் போகணும் என்னம்மா லைன்ல தான் போகணும் ஓடவே கூடாது அது வந்து சேஃப் நீங்கள் ஓடினா சேஃபா கல் இருக்கும் கல் பார்க்காம நீங்கள் என்ன பண்ண என்ன பண்ணிடுவீங்க கீழே விழுந்துருவீங்க உங்களுக்கு ஹார்ட் ஆகும் ஸோ அது வந்து அன்சேஃப் சரியாமா லைனில் ஒன் பை ஒன் ஸ்லோவாக அழகாக நடந்து போகிறது தான் சேஃப் ஓகேவாம்மா அப்புறம் புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அழகா வச்சு படிக்கணும் ஓகேவா புக் என்ன பண்ணலாம் கிருக்கி கிரிக்கி விற்கலாமா பண்ணக்கூடாது ஓகே நீட்டாக ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஒரு பேஜாக மெதுவா திருப்பணும் ஸோ நிறைய திங்ஸ் நோட்டில் ஹேண்டில் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் சரியாமா நோட்டை வந்து நீட்டாக ஹேண்டில் பண்ணணும் நான் எனக்கு டேர்ன் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு வேக வேகமாக திருப்பக்கூடாது கூடாது சரியாமா நோட்டை வந்து நீங்க வீட்டில் தான் இப்ப வச்சிருக்கீங்க நோட் புக்ஸை நீட்டாக வச்சுக்கோங்க சரியாமா கசக்கி கசக்கி வைக்காதீங்க நிறைய வேற எதுவுமே கிருக்காதீங்க வேற எதுவுமே ஸ்கிரிபிள் பண்ணவே கூடாது சரியாமா கொடுத்த ஒர்க்கை எழுதி முடிச்சுட்டு அம்மா கிட்ட திரும்ப கொடுத்துடணும் ஓகேவாமா நோட் புக்கை நீட்டாக ஹேண்டில் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சில்ட்ரன் அடுத்து நம்ம ஸ்கூல்லேயும் இந்த மாதிரி பார்க் இருக்கு சரியாமா பார்க்கில் என்ன பண்ணுவோம் ஸ்விங் இருக்கு ஸ்விங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருப்போம் யாராவது ஸ்விங் ஆடிட்டு இருக்கும் போது நம்ம பின்னாடி போய் நிற்கலாமா இந்த கேர்ள் மாதிரி நின்னா என்ன ஆகும் ஐயோ முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்து நம்ம முகத்துல டொம்மு அடிச்சிடும் அப்படி தானம்மா நமக்கு வலிக்கும்ல ஸோ அது பண்ணாதீங்க யாராவது ஸ்விங் ஆடிட்டுரு இங்கே ஸ்கூலில் மட்டும் கிடையாது ஈவன் இங்கே இப்போ வெளியில் பார்க் போனாலுமே அங்கேயே ஸ்விங் இருக்கும் அங்கே ஆடும்போது நீங்கள் யாருமே என்ன பண்ணக்கூடாது நடுவில் போகக்கூடாது பின்னாடி போய் நிற்கக்கூடாது அது வந்து அன்சேஃப் சரியாமா அடுத்து சீசா இது வந்து சீசா சீசாவில் எப்படி உட்காந்து விளையாடலாமா விளையாடக்கூடாது இது வந்து அன்சேஃப் ஓகே அடுத்து ஸ்கேட்டிங் போகிறது என்ன பண்ணுவாங்க சிலரு ஸ்கூலில் ஷூ போட்டு வந்து நல்லா அங்கே டைல்ஸ் தானே இருக்கும் நல்லா ஸ்கேட்டிங் போகிற மாதிரி ஸ்வயங் ஸ்வயிங் போவாங்க ஓடுவாங்க அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அப்புறம் ஸ்விங்கில் என்ன பண்ணக்கூடாது நின்றுட்டே ஆடுவாங்களா ஊஞ்சலில் நின்றுட்டு ஆடினா அவங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாது இல்லம்மா சரி இது அன்சேஃப் ஓகே கீழே இந்த பாய் என்ன பண்ணுறாங்க பனானா சாப்பிட்டுட்டு பனானாவோட ஸ்கின் என்ன பண்ணிட்டான் கீழே போட்டான் பின்னாடி வரவன் என்ன பண்ணிட்டான் பின்னாடி ஒரு பாய் வந்திருக்கான் அந்த பனானா ஸ்கின் பார்க்காம அது மேலேயே கால் வச்சு டொம்முன்னு விழுந்துட்டான் அப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதுல்ல நம்ம பனானாவோ இல்லைன்னா எந்த டஸ்டாக இருந்தாலும் நம்ம எங்கே தான் போடணும் கொண்டு போய் டஸ்ட் பின்ல தான் போடணும் கீழே அப்படியே போடக்கூடாது இது வந்து அன்சேஃப் சரியாமா சீசா வந்து இப்படி தான் உட்காந்து விளையாடணும் அந்த பாய் உட்காந்து விளையாடுற மாதிரி பண்ணுறது அன்சேஃப் இப்படி விளையாடுறது தான் என்னதுமா சேஃப் ஓகே சில்ட்ரன் இன்னைக்கு வந்து நம்ம மீ அண்ட் மை சேஃப்டியில் சேஃப்டி அட் ஹோம் சேஃப்டி அட் ஸ்கூல் பார்த்தாச்சு வீட்டில் எப்படிலாம் எல்லாம் சேஃபா இருக்கணும் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தாச்சு அதே மாதிரி ஸ்கூல்ல என்னலாம் பண்ணணும் என்னலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தாச்சு ஓகே சில்ட்ரன் ஓகே குட்டிஸ் ரிவ்யூ டைம்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்திருக்கோம் மீ அண்ட் மை சேஃப்டி தான் நம்ம பார்த்திருக்கோம் ஸோ அதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் பேஜ் நம்பர் எயிட் ஜீரோ எயிட்டி எடுத்துக்கோங்க அதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பேஸ்ட் த ஸ்டிக்கர் ஆஃப் கைட் இந்த கைட்டோட ஸ்டிக்கர் வந்து பின்னாடி இருக்கு அதை எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிடணும் சரியாமா இது ஒரு ஒர்க்கு பேஜ் நம்பர் எயிட்டி ஒன்ல ஒர்க் எதுவுமே கிடையாது சரியாமா அடுத்த பேஜ் வந்து பேஜ் நம்பர் எயிட் டு எயிட்டி டூல என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னா குட்ட அ கிராஸ் ஃபார் த ஆக்டிவிட்டீஸ் விச் யூ ஷுட் நாட் டூ நீங்கள் பண்ணக்கூடாது இங்கே கொடுத்துருக்க ஆக்டிவிட்டீஸில் எதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதோ அதில் க்ராஸ் போடணும் சரியாமா இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே மேட்ச் பாக்ஸ் வச்சு விளையாடுறான் அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா பண்ணக்கூடாதா அப்போ இதில் க்ராஸ் போடணும் சரியாமா அடுத்து நைஃப் வச்சு ப்ளே பண்ணுறது உங்களுக்கு தெரியும் நைஃப் வச்சு ப்ளே பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்போ இதுலேயும் க்ராஸ் ஸோ இப்படி ரிமைனிங் திங்ஸில் எதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அதுக்கு க்ராஸ் போடணும் ஓகேவாமா இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து எயிட் த்ரீ எயிட்டி த்ரீ எயிட் த்ரீ எயிட்டி த்ரீல என்ன கொடுத்துருக்காங்க புட்ட ஸ்மைலி ஃபேஸ் ஃபார் த சேஃப்டி ஆக்டிவிட்டி அண்ட் சேட் ஃபேஸ் ஃபார் த அன்சேஃப் ஆக்டிவிட்டி இதில் கொடுத்துருக்கதில் எதுலாம் சேஃபோ அங்கே ஸ்மைலி ஃபேஸ் எதுலாம் அன்சேஃபோ அங்கே சேட் ஃபேஸ் நீங்கள் ட்ரா பண்ணணும் சரியாமா இங்கே பாருங்க இங்கே ஸ்டெப்பில் வந்து இவன் ரன் பண்ணி வரான் இவன் வந்து வாக் பண்ணி வரான் ஸோ இதில் எது சேஃப் எது அன்சேஃப் அதை பார்த்து நீங்கள் போடுங்க அடுத்து வந்து இவன் ஸ்லைடில் வந்து கரெக்டாக ஃபார்வேர்டாக பண்ணுறான் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் பேக்வேர்டாக ஒரு மாதிரி வரான் இது வந்து எது சேஃப் எது அன்சேஃப் அப்புறம் டஸ்ட்டை வந்து டஸ்ட்பினில் போடுறான் இந்த பாய் இந்த பாய் வந்து கீழே போடுறான் ஸோ இதில் எது சேஃப் எது அன்சேஃப் அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேவாம்மா நெக்ஸ்ட் என்ன ஒர்க்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மீ அண்ட் மை சரௌண்டிங்ஸில் டொமஸ்டிக் அனிமல்ஸ் வைல்ட் அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டோம் சரியாமா என்ன பேஜ் நம்பர் அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட்டி ஃபோரில் அதில் என்ன ஒர்க்கு அப்படின்னா கலர் த சன் இங்கே சன் இருக்கலாம்மா அதை கலர் பண்ணிடுங்க அப்புறம் பேஸ்ட் த ஸ்டிக்கர் ஆஃப் பேர்டு இங்கே பேர்டோட ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக்கர் பேஜில் இருக்கும் அதை எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேவாம்மா அடுத்து என்ன ஒர்க்கு அப்படின்னா பேஜ் நம்பர் எயிட்டி ஃபைவ்ல ஒர்க் இல்லை அதில் வைல்டு அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பேஜ் நம்பர் எயிட் சிக்ஸ் எயிட்டி சிக்ஸில் ரைட் டபுள்யூ ஃபார் வயல்ட் அனிமல்ஸ் அண்ட் டி ஃபார் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இங்கே கொடுத்துருக்க வைல் இங்கே கொடுத்துருக்க அனிமல்ஸில் எதெல்லாம் வயல்டு அனிமல்ஸோ அங்கே டபுள்யூ போடணும் எதெல்லாம் டொமஸ்டிக் அனிமல்ஸோ அதுக்கு டி போடணும் சரியாமா வைல்டு அனிமல்ஸ்னால் என்ன ஃபாரஸ்டில் இருக்கிறது தான் வைல்டு அனிமல்ஸ் டொமஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்னது இப்போ நம்ம வீட்டில் ஃபார்மில் அங்கே இருக்கிறது தான் டொமஸ்டிக் அனிமல்ஸ் சரியாமா அது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அடுத்து வந்து இதுதான் லாஸ்ட் பேஜ் எயிட் செவன் எயிட்டி செவன் ட்ரா லைன்ஸ் அண்ட் மேட்ச் த வைல்ட் அனிமல்ஸ் டு த ஜங்கிள் அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ் டு த ஃபார்ம் இங்கே பாருங்க இந்த பிக்சர் வந்து ஜங்கிள் ஃபாரஸ்ட் இது வந்து ஃபார்ம் ஸோ இங்கே நிறைய அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க கொடுத்துருக்க அனிமல்ஸ் வந்து எதெல்லாம் வைல்ட் அனிமல்ஸோ அதை நீங்க ஜங்கிள் கூட மேட்ச் பண்ணணும் எதெல்லாம் டொமஸ்டிக் அனிமல்ஸோ அதை நீங்கள் ஃபார்ம் கூட மேட்ச் பண்ணணும் சரியாமா அவ்வளோதான்